காவேரி பிரம்மபுத்திரா கோதாவரி நர்மதா சிந்து பைரவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய சரஸ்வதி அந்த தாமிரபரணி நதிகள் எல்லாம் இதோ இப்பொழுது நம்முடைய யாகசாலையிலிருந்து வலம் வந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய ஆலயத்தை வளைந்து விமான கோபுரசத்திற்கு வர இருக்கிறது. பட்டகோடிகள் மையன்பர்கள் ஆன்மீக அறியார் ஒருவர்கள் அனைவரும் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாதி பெருவிழாவிலே கலந்து கொண்டு அப்சகையினுடைய அருளை நாமெல்லாம் பரிபூர்ணமாக பெற வேண்டும். குரோசக்தியாக பராசக்தியாக கூடிய அருளை எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான ஞானச்சுடிமாக இதோ படங்கள் இதோ இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகளை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கங்கை காவேரி என்றெல்லாம் அந்த நதிகளை எல்லாம் ஆவகாரம் செய்யப்பட்டு பல்லாறு இசை முழங்க ஆலயத்தை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாமெல்லாம் காணுகின்ற பொருட்டு சிவாச்சாரியர் பெருமக்கள் இதோ இப்பொழுது திருக்குடத்தை சுமந்து கொண்டு திருக்குடையோடு பல்லாறு இசை முழங்க இதோ வந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் குடமுழுக்கை காணுகின்ற வகையிலே சிறப்பான முறையிலே நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களையும் இங்கே சமர்ப்பணம் செய்யப்பட்டு நம்முடைய யாகசாலையிலே வேத மந்திரங்கள் எல்லாம் மாற்றி காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை நன்னறுக்கி வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த நான்கு வேதங்களையும் சிறப்பான முறையிலே பறைசாற்றுகின்ற வகையிலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்லம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைத்தும் காணாமணி விளக்கு என்று அந்த உள்ளத்தை எல்லாம் உயிர்வோகம் ஞானத்தோடு வைத்துக் கொண்டு இதோ திருக்குட நன்னீராட்டு மகாசாந்தி பெருவிழா மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளமுனி ரத்தாலை புவி அடங்க காத்தாலை அங்கையில் வாசாகுதமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்